ஹாய் கைஸ் வெல்கம் டு கிராஸ் உங்கள் பத்தி நண்பு வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா SRH ஓட ஃபேன்ஸா வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் கேட்டாங்க ப்ரோ SRH ஓட ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து போடுங்க, அதாவது பெஸ்ட் 11 ட்ரீம் 11 என்ன வேணாலும் சொல்லலாம். சோ அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வேண்டுகோள் என்ன, நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. நம்ம சேனல்ல ரெகுலரா கிரிக்கெட் அப்டேட்ஸ் IPL ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. சோ உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. இப்போ நண்பா வீடியோக்குள்ள போயிடலாம். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா எங்க ரெண்டு பேரோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். சரி இப்ப போலாம். இந்த மாதிரி 2022 IPL இவங்க மூணு பிளேயர்ஸ் வந்து ரிடென்ஷன் பண்ணாங்க. ஆனா இவங்களால ரஷித் கான் ரிடென்ஷன் பண்ணணும் நினைச்சாங்க, ஆனா முடியல. கேன் வில்லியம்சன், உம்ரான் மாலிக் அண்ட் அப்துல் சமத் சொல்லிட்டு மூணு பிளேயர்ஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட டோட்டலா வந்து 68 கோடி இருக்கு. இப்ப இவங்க கிட்ட இருக்க பிளஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, மத்த டீம்ஸோட கம்பேர் பண்ண சொல்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு அடுத்தது இவங்க கிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கோடிகள் வந்து வச்சிருக்காங்க. சோ இவங்க ஒரு நல்ல கோர் டீம் வந்து பில் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த வாட்டி இவங்களுக்கு வந்து ஓபனிங் பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே இல்ல. சோ அந்த கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து என்ன மாதிரி ஓபனர்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் பாத்துடலாம். சொல்லுங்க ப்ரோ. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவதர் படிக்கல், ஷிகர் தவான், பர்ஸ்டோ, இஷான் கிஷன், ஃபேப் டிப்ளிஸ், இந்த அஞ்சு ஆப்ஷனை தான் நம்ம வந்து வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா வந்து SRH டீம்னாவே பாத்தீங்கன்னா யாரு நல்லா ஆடுறாங்களோ இல்லையோ, ஓப்பனர்ஸ் எப்பவுமே காலங்காலமா எக்ஸ்ட்ரானியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுல டேவிட் வார்னர், பேஸ்டோ ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரானியா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ்ல இருந்து இந்த அஞ்சு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜரா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எப்படினாலும் பிளாஸ்டோ வந்து டார்கெட் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து ஃபேபை வந்து டார்கெட் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த அஞ்சு பேர்ல இருந்து ரெண்டு பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா நோ டவுட் ஒன் டவுன்ல வந்து கேன் வில்லியம்சன் வந்து இறங்குவா போல. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் வந்து பாக்கணும் பாத்தீங்களா, அதுல வந்து அப்துல் சமத் வந்து ஒருத்தர் ரிட்டென்ஷன் பண்ணாலும் யார் யாரெல்லாம் மிடில் ஆர்டர்ல வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பிளேயர்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். சோ அந்த பிளேயர்ஸோட லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ வந்து சொல்லுவாரு. இதுல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து அபிஷியலா வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் வந்து சோர்சஸ்லயே வந்து இருக்கு. அந்த சோர்சஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரைனாவை மட்டும் அவங்க அபிஷியலா வந்து சொல்லவே சொல்லிட்டாங்க. ரைனாவுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவரு இதுவரை ஐபிஎல் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா அவங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க. சோ வந்து ரைனா அவங்க டார்கெட் தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ராயிடுவும் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லி அவங்க வந்து ஒரு ஹைதராபாத்துக்கு டொமஸ்டிக் எல்லாம் ஆடுறவர் ப்ரோ, அதனால வந்து அவரு டார்கெட் பண்ண விரும்புவாங்க SRH. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆந்திரா ஆடுவாரு KS பரத், இவரு ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனா இருப்பாரு, இவர் யங் டேலண்ட், இவரு வந்து எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேந்தர் தூசன், இவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. ஷாருக் கான், இவரும் ஒரு பயங்கரமான ஆப்ஷனா இருப்பாரு. நிதிஷ் ராணா, நிக்கலோஸ் புரான், இந்த ஏழு ஆப்ஷன் தான் நம்ம வந்து மிடில் ஆர்டருக்காக SRH-க்காக வச்சிட்டு இருக்கோம். மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா SRH 2022 IPL-க்கு இந்த ஏழு பேர்ல இருந்து வந்து பிளேயர்ஸ் டார்கெட் பண்ணலாம் அப்படின்றது நம்மளோட ப்ரெடிக்ஷன். அடுத்து ஆல் ரவுண்டர் ஸ்பாட்ல போவோம். எல்லா அணிகளுக்கும் வந்து நல்லா அமைய வேண்டிய ஒரு ஸ்பாட் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆல் ரவுண்டர் ஸ்பாட் தான். சில டீம் வந்து ஆல் ரவுண்டர் ஸ்பாட் இல்லாம ரொம்பவே வீக்கா இருந்திருக்காங்க, அதை நம்ம வந்து பாத்துருக்கோம். சோ அவங்க என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றத ப்ரோ சொல்லுவாரு. இதுல அஞ்சு ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சிட்டு இருக்கோம். இது வந்து நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான், இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் ஆச்சு அவங்க எடுக்க விரும்புவாங்க. மிச்சுல் மாஷ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது ஆப்ஷன் சர்துல் தாக்கூர், மூணாவது டேனியல் சாம்ஸ், இவர் வந்து பிக் பாஷ் லீக் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. சப்போஸ் ஒரு மிச்சுல் மாஷ் கிடைக்கலாம், ஒரு டேனியல் சாம்ஸ் வந்து நல்ல பிளேயரா இருப்பாரு இவங்களுக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா டைன் பிராவோ, குணால் பாண்டியா, இந்த அஞ்சு ஆப்ஷன்ஸ் தான் வச்சுட்டு இருக்கோம். இது வந்து கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் ஆச்சு அவங்க பிக்கப் பண்ண பாப்பாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா மிச்சில் மாஷ் வந்து SRH ல இருந்திருக்காரு, இப்ப ரீசெண்டா வந்து செம ஃபார்ம்ல இருக்காரு. சோ கண்டிப்பா வந்து SRH அவர் வந்து டார்கெட் பண்ணுவாங்க, அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. அதெல்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து நம்ம சொல்லிருக்கோம். சோ டார்கெட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பாட் என்ன ஓபன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்பாட் பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் எல்லாம் எந்த அளவு முக்கியமோ ஸ்பின் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறது அந்த அளவு வந்து முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா SRH எந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்துடலாம். இந்த IPL மெகா ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் கமாடிட்டினா ஈஸியாவே பொறுக்கிடலாம், இவங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமா நல்ல ஸ்பின்னர் அவங்க தான் வச்சிருந்தாங்க. ரஷித் கான் அவரையும் வந்து லூஸ் பண்ணிருக்காங்க, அவருக்கு பதில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிளேயர் அதே அளவுக்கு வந்து எடுக்க ரொம்ப விரும்புவாங்கன்னு தான் சொல்லலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம 4 ஆப்ஷன்ஸ் வச்சிட்டு இருக்கோம். குல்தீப் யாதவ், சகால், ஆர் அஸ்வின், ராகுல் சகார், இந்த 4 ஆப்ஷன் கண்டிப்பா வந்து, ஏன்னா வந்து ரஷித் கான் மாதிரி ஒரு பிளேயரை விட்டுருக்கனால இந்த ஆப்ஷன்ல இன்னொரு பிளேயரை எடுக்க விரும்புவாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எடுத்துருக்கலாம். மேபி ஒரு ரவி பிஷ்ணாய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டர் புது ட்ரீம் வந்து டிராஃப்ட் பிக்ல இல்லைனா அவங்களும் வந்து இந்த லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வருவோம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் SRH எப்படின்னா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த 7 பிக் வச்சுட்டு இருக்கோம். இந்த 7 ஆப்ஷன்ல இருந்து SRH மேபி வந்து 2 ஆப்ஷனாச்சு போக விரும்புவாங்க. நம்மளா யோசிச்சு வந்து இந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேயரா தீபக் சகார், நட்ராஜன், ஹர்ஷால் பட்டேல்,
ஷமி, ரபாடா, ஃபர்கியூசன், ட்ரெண்ட் போல்ட். இந்த ஏழு ஆப்ஷன்ல இருந்து கண்டிப்பா வந்து எஸ்ஆர்ஹெச் யாரா ஒரு ரெண்டு ஆப்ஷனுக்கு ஆச்சு ஆக்ஷன்ல போவாங்க. நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த பேஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பாஸ் போனஸ் வந்து எடுக்க முடியும். மறக்காதீங்க, அவங்க கிட்ட 68 கோடி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சோ நல்ல பிளேயிங் லெவன்ல வந்து உருவாக்கலாம். சோ இந்த ஸ்பாட்ல எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொன்னோம். இப்போ 2022 அவங்களோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன், அதாவது நம்மளோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷனை வந்து பாப்போம். ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் வந்து ப்ரோ சொல்லுவாரு, சொல்லுங்க ப்ரோ நீங்க ஓபனிங் யார எடுத்துட்டு இருக்கீங்க. ஓபனர்ஸ் பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டேவிட் வார்னர் அண்ட் பாஸ்டோ சக்சஸ்ஃபுல்லியா இருந்தாங்க. டேவிட் வார்னர் போன சீசன் பர்ஃபார்ம் பண்ணால அவர் விட்டாங்க. ஆனா வந்து பாஸ்டோ வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் நம்ம விட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்காங்க. பாஸ்டோவை அவங்க கண்டிப்பா டார்கெட் பண்ண விரும்புவாங்க. அவர் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவைறதுனால நம்ம முதல் பிளேயரா பாஸ்டோ எடுத்திருக்கோம். செகண்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா அவருக்கு பார்ட்னரா ஃபேப்டி பிளீஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை வந்து எடுத்திருக்கோம். இவருக்கு வந்து சென்னைக்காக நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணாரு. பாஸ்டோ வந்து அடிச்சு ஆடுவாரு, ஃபேப்டிஸ் ஒரு இடத்துல பிடிச்சி ஆடுவாரு. இந்த ரெண்டு பிளேயர் தான் நம்ம ஓப்பனிங்ஸா எடுத்திருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா டோன் அவுட் ஒன் டவுன் ஸ்லாட்ல வந்து நம்ம கேன் வில்லியம்சனை வந்து எடுத்திருக்கோம். அவர் தான் கேப்டன்ஷிப்பும் பண்ணுவாரு, அதுக்காக தான் அவங்க ரிட்டன்ஷனும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டூ டவுன் ஸ்லாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைனாவே எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து டவுட்டே தேவையில்லை, அவங்க ரைனாவை நாங்க வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா அவங்க ரைனாவை எடுத்தாங்கன்னா பிளேயிங் லெவன்ல வந்து கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. என்ன ப்ரோ? சோ வந்து அவர் வந்து ஒரு சீனியர் பிளேயரா இருப்போம், அதனால வந்து கண்டிப்பா வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்க ரைனாவை டார்கெட் பண்ண போறோம்ட்டு. அதனாலதான் நம்ம இந்த ஸ்பாட்ல வந்து ரைனா கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் சிஎஸ்கே காரண மாதிரி ஒரு ஒன் டவுனுக்கும் வந்து விளையாடலாம். நெக்ஸ்ட் கேன் வில்லியம்சன் வந்து இறங்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சாவது இடத்துல வந்து அப்துல் சமந்தை வந்து இறங்கி வச்சிருக்கோம். அவங்க அப்துல் சமந்தை ரிட்டன்ஷன் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயிங் லெவன்ல ஆட வைக்கிறதுக்காக தான். சோ வந்து கண்டிப்பா வந்து அவர் பிளேயிங் லெவன்ல இருப்பாரு அப்படின்றனால நம்ம அஞ்சாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்துல் சமந்தை வந்து இறங்கி வச்சிருக்கோம். சிக்ஸ்த் பிளேஸ் வந்து ப்ரோ சொல்லுவாரு. சிக்ஸ்த் பிளேஸ் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட் தான் தந்திருக்கோம். நம்ம மிச்சுல் மாஸ் ஆர் டைன் பிராவுக்கு தந்திருக்கோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வந்து மிச்சுல் மாஷ் எடுத்து அவங்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வந்து மிச்சுல் மாஷ் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு விளையாடினாரு, இன்ஜூரியால பாத்தீங்கன்னா திரும்பி போயிட்டாரு. அதனால வந்து இந்த பிளேஸ் வந்து மிச்சுல் மாஷ் தான் தந்திருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா செவன்த் பிளேஸ் இவரு ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டரா வந்து வந்துட்டாருன்னு சொல்லி ஆகணும். தீபக் சஹார், தீபக் சஹார் வந்து நல்ல ஆப்ஷனா இருப்பாரு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஒரு புவனேஸ்வர் குமார் எந்த அளவுக்கு வந்து பால ஸ்விங் பண்ணி அவங்களுக்கு இயர்லி விக்கெட் எடுப்பாரோ டெத் ஓவர்லையும் போடுவாரோ அதே ஆப்ஷனா வந்து தீபக் சஹார் எடுத்தாங்கன்னா அவர் வந்து பாலையும் ஸ்விங் பண்ணாரு, அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட். எஸ்ஆர்ஹெச்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பிளேல ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா இருப்பாரு. சிஎஸ்கேக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தாரு. சோ வந்து எஸ்ஆர்ஹெச் அவர் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஆல்ரவுண்டரா வந்து இப்ப பட்டியை கிளப்புறாருங்க. இந்தியா வச்சு சவுத் ஆப்பிரிக்கா தேர்ட் ஓடி ஐடியா பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். அந்த மேட்ச கடைசி வரை கொண்டு போனாரு, சப்போஸ் அவரால் பினிஷ் பண்ணி தர முடியல, அந்த தரவு வந்து ஒரு நல்ல பினிஷரா வந்து உருவாயிட்டு இருக்காரு. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏழாவது இடத்துல தீபக் சஹார் வந்து நைன்த் பிளேஸ். இவர் ஒரு போலிங் போலிங் ஆப்ஷன் தான் தந்திருக்கும். நடராஜன், நடராஜன் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு நல்லா பண்ணியிருந்தாரு. இவரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் வைஸ் நம்ம எதுக்கு மூணாவது பிளேயரா செகண்ட் பிளேயரா ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்ட்டு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா எடுப்பாங்க. அதனால நடராஜன் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் மெகா ஆப்ஷன்ல வந்து 1 கோடி தான் வந்து கொடுத்திருக்காரு. சோ வந்து அதிகமான பிரைஸ் போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எஸ் தான் மேக்ஸிமம் அவங்க வந்து வாங்குவாங்க. நைன்த் பிளேஸ் பாத்தீங்கன்னா நம்ம நைன்த் டென்த் பிளேஸ் ஒரு ரெண்டு ஸ்பின்னர்ஸுக்கு தந்திருக்கோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரஷித் கானை இவர் இவங்க விட்டுருக்காங்க. அந்த ரஷித் கானுக்கு பதில் நல்ல ஆப்ஷனா வந்து எடுக்கு. சகால வந்து டார்கெட் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வந்து ரஷித் கானுக்கு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா சகால இருக்கு வாய்ப்பு இருக்கு. டென்த் பிளேஸ்ல குல்தீப் யாதவ் தான் எடுத்திருக்கோம். இவர் சைனா போலர், இந்தியாக்காக ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரானியா பண்ணிருக்காங்க. குல்ச்சா காம்பினேஷன் தான் நம்ம எஸ்ஆர்ஹெச்க்கு எடுத்திருக்கோம். நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக் எடுத்திருக்கோம். ஏன்னா அவங்க ரிட்டன்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பிளேயிங் லெவன்ல ஆட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 பேர் தான் 2022 எஸ்ஆர்ஹெச்சோட நம்மளோட ட்ரீம் பிளேயிங் லெவன். சோ எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்